ஒரு ஃபேமிலி வாழ்கிற வீட்டு மேலே ஒரு ஏவுகணையே போட்டோம், அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தர் இறக்கவே இல்லைன்னா அவரோட சூப்பர் ஹியூமன் பவர் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும், அந்த சூப்பர் ஹியூமன் யாரு அப்படின்றதையும் எலாபரேட்டடாக போய், அந்த சூப்பர் ஹியூமன் பவரை அடையிறதுக்காக ஒரு டீம் ட்ராவல் ஆகுது, அந்த சூப்பர் ஹியூமன்னால் நடக்கிற பிரச்சனைகள் என்ன, அதோட விளைவுகள் என்ன அப்படின்ற ஒரு ட்ராவலை சூப்பரான சூப்பர் ஹீரோஸாக டெவலப் பண்ணியிருக்கிற படம் தாங்க வெப்பன். படம் எப்படி இருக்குன்னா பா செமையாக இருக்குது. வணக்கம் வியூவர்ஸ், பாக்கெட் யூஸ்ல இருந்து சிவராமன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வெப்பன். படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1942 நேதாஜி ஹிட்லரை போய் மீட் பண்ணுறாரு இந்தியாவோட சுதந்திரத்துக்காக. அப்போ சோல்ஜர் வந்து சூப்பர் ஹியூமனாக இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து இவருக்கு தரதுக்காக ஒரு சீரம் கொடுக்குறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹியூமனை சூப்பர் ஹியூமன்ஸாக மாற்றிடும். நம்ம நேதாஜி வந்து வாங்கிக்கல. ஏன் அப்படின்னா அதனால பின்னாடி வர சந்ததிக்கு ஒரு பெரிய பேரழிவு இருக்கும் அப்படின்னு. பட் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அதை வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த சிரமம் யூஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த சந்ததியினர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமனாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் அவங்கள தேடுறாங்க. அவங்க தான் இந்தியாவே கண்ட்ரோல் பண்ணுற அசோசியேஷன். இதுக்கப்புறம் இந்த ரெண்டு கிளாஷு, அதாவது சூப்பர் ஹியூமன்ஸு இந்த அசோசியேஷன், ரெண்டு பேத்துக்கும் நடுப்புற இடைப்பட்ட அந்த போராட்டம் தான் இந்த படத்தோட கம்ப்ளீட் ஸ்டோரியை. ஸோ படத்தில் ஒவ்வொரு கேரக்டருமே சரி, அப்புறம் அந்த ஒரு அசோசியேஷன் காட்டுறதுல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே சரி, அதில் காட்டியிருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் அவங்களோட இன்ட்ரோ இருந்துச்சுனாலுமே அவங்களுக்கான பேக் ஸ்டோரியாக ஒன்றுமே இல்லாதது ஒரு சின்ன வீக் பாயிண்ட்டாகவே இருந்துச்சு. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஹியூமன் அப்படின்னு காட்டியிருக்கிற ஒவ்வொரு பர்சனுக்குமான அந்த விஷயங்களாக இருக்கட்டும், சூப்பராக இருக்கிற அந்த சூப்பர் ஹியூமனுக்கான பவராக காட்டியிருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், கனெக்டிவிட்டி, அதாவது ஏன் அவங்களுக்கு அந்த பவர் என்ன சூழ்நிலால கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் டேரெக்டாக அவங்க சூப்பர் ஹியூமனாகவே காட்டி அவங்களுக்கு எல்லா பவருமே பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் போகிறது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு லாஜிக் இல்லாமல் இருக்கும்ன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. பட் சூப்பர் ஹியூமன்ஸை வச்சு எடுத்திருக்கிற இந்த படம் வந்து விஷுவலைஸாகவும் சரி, பண்ணியிருக்கிற விதங்கள்லையும் சரி, ஸ்க்ரீன் பிளே வைஸும் சரி, ஸ்டோரி வைஸும் சரி நல்லா இருக்கா அப்படின்னா நல்லாவே இருக்கு. பட் மேக்கிங்கில் மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் எப்படி எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த ப்ராப்பர் வே, ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு லீடிங் கொடுத்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இன்னும் பயங்கர எதிர்பார்ப்பவும் படம் போயிருக்கும். அதே மாதிரியே படத்தோட அடுத்த பாட்டும் வரும் போல் அதுக்கேற்ற மாதிரி தான் எண்டு முடிச்சிருக்காங்க. ஸோ படம் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேடி போகிற விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் லீனியராக ஒரு இன்ட்ராகேஷன் மாதிரி தான் ட்ராவல் ஆகுது. அந்த இன்ட்ராகேஷன் ரூமில் நடக்கிற சில சம்பவங்கள், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிற விஷயங்கள், இதுதான் படமே. ஸோ டோட்டலாக ஒரு ஆக்ஷன் காமிக் ஸ்டோரி மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் போய் பார்க்கலாம். ஒரு இந்தியாவில் நார்மலாக இருக்கிற ஒரு மேன் வந்து சூப்பர் ஹியூமனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணியிருக்கிறதுல தரமான சம்பவமாக இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட்.